வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி 6 hour ஸ்டடி பிளானில் ஜிகேக்கு வந்து 9th சோஷியல் சயின்ஸில் குடிமையல் டாப்பிக்கில் அரசாங்க அமைப்பு மற்றும் மக்களாட்சி, தேர்தல், அரசியல் கட்சி மற்றும் அழுத்த குழுன்னு ரெண்டு டைட்டில் கொடுத்துருந்துருப்பேன். அதில் ஒன்று வந்து ஃபஸ்ட் டேர்ம்னு, இன்னொன்று செகண்ட் டேர்ம்னு சொல்லி போட்டிருப்பேன். இது வந்து ரெண்டுமே ஃபஸ்ட் டேர்மில் தான் இருக்குது, ஓகேங்களா? இந்த லெசனுக்கான ஓவர்வியூ வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். அரசாங்க அமைப்பு மற்றும் மக்களாட்சி, அவங்களுக்கு வந்து நான் PDF ஃபுல் புக்கே வந்து டெலகிராமில் சென்ட் பண்ணிவிட்டேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து ஷெடியூல்லாம் வரும்போது இதில் இருக்கிற லெசன்ஸ் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ அரசாங்க அமைப்பு பற்றி, மக்களாட்சி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் ஃபுல் லெசன் வச்சு நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல, ஓவர்வியூ தான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, அரசாங்கன்றது வந்து பல அமைப்புகளை உள்ளடக்கின ஒரு அமைப்பு தான். அதில் வந்து உயர் குடியாட்சி, முடியாட்சி, தனிநபர் ஆட்சி, சிறுகுழு ஆட்சி, மத குருமாரர்களின் ஆட்சி, மக்களாட்சி, குடியரசு ஆட்சின்னு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகைகள்லாம் வந்து இருக்குது. இது எல்லாம் சேர்ந்தது தான் அரசாங்கம். இப்போ நம்ம உயர் குடியாட்சினா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். கன்ஃபார்மாக இதுலேருந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க, அதனால் தெளிவாயிருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா உயர் குடியாட்சி. இந்த உயர் குடியாட்சி பார்த்திங்கன்னா உயர் குடியினரால் நடத்தப்படுற ஒரு ஆட்சி தான் உயர் குடியாட்சி. இந்த உயர் குடியாட்சி எந்தெந்த நாடுகளில் இருக்குன்னா இங்கிலாந்து மற்றும் ஸ்பெயின், இது ரெண்டு தான் உயர் குடியாட்சிக்கு எக்ஸாம்பிள். கேட்பாங்க உயர் குடியாட்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதில் வந்து பொருந்தாதவற்றை கேட்பாங்க. 4 நாட்டோட பேரை கொடுத்துட்டு இதில் பொருந்தாதது எதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். அப்போ உயர் குடியாட்சி எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேயும் ஸ்பெயின்லேயும் தான் உயர் குடியாட்சி அரசாங்கம் வந்து நடக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா முடியாட்சி அரசாங்கம். முடியாட்சி அரசாங்கம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நபர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நபரால் அரசாங்கம் அமைக்கப்படும், அதுதான் வந்து முடியாட்சி அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது அரசன் இல்லை அரசி வந்து ஆட்சி செய்வாங்க. இந்த மன்னராட்சிலாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இருக்கும், அதுதான் வந்து முடியாட்சின்னு சொல்கிறாங்க. இந்த முடியாட்சி வந்து எங்கெங்கெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா பூட்டான், ஓமன், கத்தாரில் தான் இந்த முடியாட்சி அரசாங்கம் வந்து செயல்பட்டு வருது, ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது தனிநபர் ஆட்சி. தனிநபர் ஆட்சி அப்படின்னாலே முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்பட்டு அரசாங்கத்தை ரன் பண்ணுறது தான் தனிநபர் ஆட்சி. இந்த தனிநபர் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா வடகொரியா, சவுதி அரேபியா தான் தனிநபர் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து வந்து சிறு குழு ஆட்சி. சிறு குழு ஆட்சி அப்படின்னு பார்த்தோன்னா மக்களோட ஒரு சிறிய குழு வந்து ஒரு நாட்டையோ இல்லை ஒரு அமைப்பையோ வந்து கட்டுப்படுத்தி ஆட்சி செய்கிறது தான் சிறு குழு ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிறு குழு ஆட்சிலாம் எங்கே காணப்படுது, எந்தெந்த நாடுகள் பார்த்திங்கன்னா முன்னாள் சோவியத் யூனியன், அதாவது USSR அப்படின்னு சொல்லுவாங்க, முன்னாள் சோவியத் யூனியன், சீனா, வெனிசுலா, ஓகேங்களா? இங்கே தான் வந்து சிறு குழு ஆட்சி வந்து நடக்குது. அடுத்தது மத குருமாரர்களின் ஆட்சி. அதாவது மத குருமாரர்களின் ஆட்சி அப்படின்னா என்னென்னா தன்னையே அவங்க கடவுளாவோ இல்லை கடவுளோட பெயராலேயோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மத குருக்கள்லாம் ஆட்சி செய்வாங்க, அதுதான் மத குருமாரர்களின் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆட்சி எங்கே நடக்குதுன்னா வாடிகனில் வந்து நடக்குது, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்க்கலாம் மக்களாட்சி. மக்களாட்சினா உங்களுக்கு வந்து என்னன்ட்டு நல்லாவே தெரியும். ஒரு நாட்டோட குடிமக்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, வாக்களிப்பாங்க. வாக்களித்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தன்னோட பிரதிநிதியை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. தன்னோட பிரதிநிதி மூலமாக அமைக்கப்படும் அரசாங்கத்தை தான் மக்களாட்சி அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்படி இந்த மக்களாட்சி அரசாங்கம் எங்கெங்கெல்லாம் செயல்படுதுன்னா இந்தியா, அமெரிக்கா ஐக்கிய நாடு, ஃப்ரான்ஸு, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய நாடுகளில் மக்களாட்சி அரசாங்கம் இருக்கும், தனிநபர் அரசாங்கம் இருக்கும், ஓகேங்களா? இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் படிச்சுக்கோங்க, இதுதான் நமக்கு எக்ஸாம்பிளை கேட்பாங்க, ஓகேங்களா? அப்போ மக்களாட்சி அரசாங்கத்துக்கு எடுத்துக்காட்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா. நம்ம இந்தியா தெரியும் இல்லையா, நம்ம ஓட்டளிப்போம், நம்ம வாக்கு போடுவோம், நம்ம வாக்களித்து எம்பி எம்எல்ஏலாம் வந்து செலக்ட் ஆவாங்க. இந்த எம்பி எம்எல்ஏக்கு தான் என்ன பண்ணுவாங்க, நாடாளுமன்றத்திலேருந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளோட பிரதிநிதியாக வந்து செயல்படுவாங்க இல்லையா, அதுதான் வந்து மக்களாட்சி அரசாங்கம். அப்போ இந்தியா, அமெரிக்கா ஐக்கிய நாடு, ஃப்ரான்ஸ், இது மூணுமே மக்களாட்சி அரசாங்கத்துக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது பாருங்கள் குடியரசு அரசாங்கம். குடியரசு அரசாங்கம் அப்படின்னா என்ன பார்த்திங்கன்னா அதாவது மக்களிடமே வந்து அவங்களால தேர்ந்தெடுக்கப்படுற பிரதிநிதிகளிடமும் உயரிய அதிகாரம் இருக்கிற ஒரு அரசாங்க முறையை தான் குடியரசு அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த குடியரசு அரசாங்கம் வந்து
எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா இங்கே ரெண்டு இடத்துலையும் வந்து குடியரசு அரசாங்கம் இருக்குது. ஏன்னா மக்கள் தான் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறாங்க, பிரதிநிதிகள் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, மக்களோட அந்த கருத்துக்கள்லாம் அங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்போ இது வந்து என்னென்னா குடியரசு, குடியரசு அரசாங்கம் எங்கே நடக்குது, நம்ம இந்தியாவிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் குடியரசு அரசாங்கம் நடக்குது. இந்த அஞ்சாறு பாயிண்ட்ஸும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா. அடுத்தது நம்ம பார்க்கலாம், குடியரசு அப்படின்ற சொல் வந்து முத முதல்ல எந்த நாட்டில் வடிவமைச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோம் நாட்டில் புவாமு 500 ஆண்டு தான் குடியரசு அப்படின்ற சொல்ல, அதாவது குடியரசு ரீபப்ளிக் அப்படின்ற சொல்ல வந்து ரோம் நாட்டில் தான் வடிவமைச்சிருக்காங்க. எந்த ஆண்டுன்னு பார்த்திங்கன்னா போவாமு 500, ஓகேங்களா. போவாமு அப்படின்னா கிமு 500. அதுக்கப்புறம் பாருங்கள், ரெஸ் பப்ளிகா என்னும் லத்தீன் மொழி சொல்லிருந்து தான் ரீபப்ளிக் அப்படின்ற வார்த்தை வந்து பெறப்பட்டது. இந்த ரீபப்ளிக் என்ற வார்த்தையை வந்து ரெஸ் பப்ளிகா அப்படின்ற லத்தீன் மொழி சொல்லிருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க, ஓகேங்களா. அந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிறீங்கன்னா பாக்ஸ் இன்ஃபர்மேஷனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க. ரொம்ப ரொம்ப பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து முக்கியம், ஓகேங்களா. குடியரசு என்ற வார்த்தை முத முதல்ல எங்கே வடிவமைக்கப்பட்டதுன்னா ரோம் நாடு கிமு போவாமு 500 ஆண்டில். அடுத்தது இந்த ரீபப்ளிக் வந்து ரெஸ் பப்ளிகா அப்படின்ற லத்தீன் மொழி சொல்லிருந்து தான் பெறப்பட்டுச்சு. இந்த ரெஸ் பப்ளிகா இதோட பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா பொது விவகாரம். இதுவும் கேட்பாங்க, ரெஸ் பப்ளிகா அப்படின்றது லத்தீன் மொழி சொல், அதோட பொருள் வந்து பொது விவகாரம், ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு, இது தெரியாமல் எக்ஸாமுக்கே போகாதீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து எப்போ ஏற்றுக்கொள்ளப்படுது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்படுறதுக்குன்னே நிர்ணய சபை ஒன்று அமைப்பாங்க. அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தலைவராக அம்பேத்கர் இருப்பது, அதை இருப்பாங்க. அவங்கள வந்து டிராஃப்டிங் கமிட்டி தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வரைவு குழுவின் தலைவர்னு சொல்லுவாங்க. இப்போ அரசியலமைப்பு சட்டத்தை அந்த குழு எப்போ ஏற்றுக்கிறாங்கன்னா 1949 நவம்பர் 26 தான் அரசியலமைப்பு சட்டத்தை அந்த குழு வந்து ஏற்றுக்குது. அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வர்றது 1950 ஜனவரி 26. அதை தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம் ஒவ்வொரு வருஷமும். 1950 ஆண்டு இந்தியா குடியரசு நாடானது, நம்ம இந்தியா குடியரசானது 1950. அப்போ அரசியலமைப்பு சட்டத்தை அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கிட்டது 1949 நவம்பர் 26. நம்ம இந்திய நாடு குடியரசானது 1950 ஜனவரி 26. ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வருது. அதை தான் வந்து நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா மக்களாட்சி. மக்களாட்சினா டெமோக்ரஸி, இது எல்லாருக்குமே தெரியும். இந்த டெமோக்ரஸின்ற வார்த்தை வந்து டெமோஸ் மற்றும் கிரிட்டியா அப்படின்ற கிரேக்க சொல்லிருந்து தான் பெறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. டெமோக்ரஸின்ற வார்த்தை எங்கேருந்து பெறப்பட்டுச்சு அப்படின்னா டெமோஸ் மற்றும் கிரிட்டியா அப்படின்ற வார்த்தை சொல்லிலிருந்து தான் பெறப்பட்டது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், டெமோக்ரஸி என்னும் சொல் வந்து டெமோஸ் மற்றும் கிரிட்டியா அப்படின்ற இரு கிரேக்க சொல்களிலிருந்து தான் பெறப்பட்டது. டெமோஸ் அப்படின்னா, டெமோஸ் என்றால் மக்கள், கிரைசி என்றால் அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். டெமோக்ரஸின்றது கிரேக்க வார்த்தை, டெமோஸ் மற்றும் கிரேட்டியான்ற ரெண்டு சொல்லிருந்து கிரேக்க சொல்லிருந்து பெறப்பட்டது. கேட்பாங்க டெமோக்ரஸின்றது எந்த வார்த்தைன்னு, கிரேக்க வார்த்தை, அதில் வர டெமோஸ் அப்படின்னா மக்கள், கிரைசி அப்படின்னா அதிகாரம், அதுதான் டெமோக்ரஸி. டெமோஸ்னா மக்கள், கிரைசினா அதிகாரம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மக்களாட்சி அப்படின்னா என்ன, அதுக்கு அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாட்டு மக்களோட கைகளில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது தான் மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மக்களாட்சின்றதோட பொருள் என்னென்னா நாட்டு மக்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் அப்படின்றது தான் மக்களாட்சியோட பொருள், ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது, இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்தப்படுவதாகும் அப்படின்னு யார் குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட மகாத்மா காந்தி. இந்த கொட்டேஷன்
ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொட்டேஷன். ஒரு உண்மையான மக்களாட்சியை வந்து 20 பேர் வந்து ஒரு குழுவாக உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ண முடியாது, செயல்படுத்த முடியாது. இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்தப்படுவதாகும் அப்படின்ட்டு நம்மளோட மகாத்மா காந்தின்றவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆப்ரஹாம் லிங்கன், இது ஒரு கொட்டேஷன் சொல்லியிருப்பாங்க, அது பாருங்கள். இந்த மக்களாட்சியின் சிறப்பு கூறுகள் இதெல்லாம் நீங்களே படிச்சுக்கோங்க, இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இங்கே பாருங்கள், ஆப்ரஹாம் லிங்கன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொன்னவங்க ஆப்ரஹாம் லிங்கன். இவங்க வந்து அமெரிக்காவோட முன்னாள் குடியரசுத் தலைவராக இவங்க வந்து இருந்திருப்பாங்க, அதாவது அதிபராக வந்து இருந்திருப்பாங்க. பார்த்துக்கோங்க, மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சின்னு சொன்னது அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் மேனாள் தலைவர், குடியரசுத் தலைவர் ஆப்ரஹாம் லிங்கன் அவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேர் பார்த்துருக்கோம், காந்தி. ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு குழுவை ஆட்சி நடத்த முடியாது, இது வந்து ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்தப்படுறதுன்னு சொன்னது காந்தி. மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சின்னு சொன்னது ஆப்ரஹாம் லிங்கன். அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை மக்களாட்சியோட இந்த பரிமாண வளர்ச்சி அது நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அந்த பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு, ஏத்தியன்ஸ் உட்பட பண்டைய கிரேக்க நாட்டில் ஒரு சில நகர அரசுகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2500 ஆண்டுகளுக்கு முன்பே மக்களாட்சி முறை தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேத காலத்துக்கு முன்னாடியே வந்து இந்தியாவில் மக்களாட்சி முறை அமைப்பு இருந்தது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுதான் இது கேட்பாங்க, 2500 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து மக்களாட்சி முறை தோன்றிய நாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏத்தேன்ஸ். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மக்களாட்சி முறை தோன்றிய நாடு ஏத்தேன்ஸு. அது மட்டும் இல்லாமல் வேத காலத்துக்கு முன்பாகவே இந்தியாவிலையும் இந்த மக்களாட்சி முறை இருந்திருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இதில் ஒரு ரெண்டு முக்கியமான க்வெஸ்சன் இருக்குது. நாடாளுமன்ற அரசாங்க முறை, நாடாளுமன்ற அரசாங்க முறைனா என்ன, மேலவை இருக்கும் கீழவை இருக்கும், மத்தியில் நாடாளுமன்றம்னு ஒன்று இருக்கும், இதே மாநிலமாக இருந்தனா சட்டமன்றம்னு ஒன்று இருக்கும், அதில் மேலவை கீழவைன்னு இருக்கும். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. நாடாளுமன்ற அரசாங்க முறை அப்படின்னா இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியா, இங்கிலாந்து, இந்த ரெண்டு நாட்லேயும் நாடாளுமன்ற அரசாங்க முறை இருக்குது, ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், அதிபர் அரசாங்க முறை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அமெரிக்கா ஐக்கிய நாடு, ஃப்ரான்ஸு, நம்மளே சொல்லுவோம் அமெரிக்கா அதிபர், ஃப்ரான்ஸ் அதிபர் சொல்லுவோம் இல்லையா. அதிபர் அரசாங்க முறை அமெரிக்கா, ஃப்ரான்ஸு. நாடாளுமன்ற அரசாங்க முறை இந்தியா, இங்கிலாந்து. நம்மளோட இந்தியா வந்து இந்த நாடாளுமன்ற அரசாங்க முறையை எங்கேருந்து எடுத்தாங்கன்னா, இங்கிலாந்துலேருந்து தான் எடுத்திருப்பாங்க, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்கள், பண்டைய தமிழகத்தில் வந்து சோழர்களோட ஆட்சி காலத்தில் என்ன முறை தேர்தலில் பின்பற்றினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, குடவாளை தேர்தல் முறை தான் வந்து பின்பற்றிருப்பாங்க. இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பண்டைய தமிழகத்தில் சோழர் காலத்தில் என்ன மாதிரியான தேர்தல் முறை இருந்துச்சுன்னா, குடவாளை தேர்தல் முறை தான் வந்து இருந்துச்சு. இங்கே பாருங்கள், பழங்கால ஏத்தேன்ஸில் மக்களாட்சி, போஆமு ஐந்தாம் நூற்றாண்டில் பழங்கால ஏத்தேன்ஸில் மக்களாட்சி முறை இருந்ததை இங்கே சுட்டி காமிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம், மக்களாட்சியின் ரெண்டு வகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நேரடி மக்களாட்சி, இன்னொன்று மறைமுக மக்களாட்சி. மறைமுக மக்களாட்சியை என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் நமக்கு அந்த நேரடி மக்களாட்சி எங்கெங்கே நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுதான் எக்ஸாம்பிள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். மக்களே வந்து நேரடியாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய அமைப்பை தான் வந்து மக்களாட்சி, நேரடி மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரடி மக்களாட்சி எங்கே நடக்குதுன்னா, பண்டைய கிரேக்க நகர அரசு, சுவிட்சர்லாந்து, இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து நேரடி மக்களாட்சி நடக்குது. கேட்பாங்க, ஒன் வேர்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நேரடி மக்களாட்சி, பண்டைய கிரேக்க நகர அரசுகள், சுவிட்சர்லாந்து, இங்கே ரெண்டு இடமும் நேரடி மக்களாட்சி நடக்குது. மறைமுக மக்களாட்சினா பிரதிநிதித்துவ மக்களாட்சி, நம்ம வந்து வாக்களிப்போம், நமக்கு மேலே ஒரு பிரதிநிதி இருப்பாங்க, அந்த பிரதிநிதி வந்து நாடாளுமன்றத்துக்கு போவாங்க, அதுதான் வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சி. இப்போ நம்ம இந்தியாவில் நடக்கிற மக்களாட்சி பார்த்திங்கன்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி தான், இதை வந்து மறைமுக மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்கா ஐக்கிய நாடு, இது மூணுமே பிரதிநிதித்துவ மக்களாட்சி அல்லது மறைமுக மக்களாட்சியை வந்து பெற்றிருக்கு.
இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. ஏன்னா நம்ம நாடாளுமன்ற அரசாங்க முறையே இங்கிலாந்துலேருந்து தான் எடுத்தோம். அப்போ இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்கா, ஐக்கிய நாடு இது மூணுமே மறைமுக மக்களாட்சி. அடுத்தது மக்களாட்சியோட நிறை குறைகள்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நீங்களே படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் ஓகேங்களா. அடுத்தது மறைமுக மக்களாட்சியோட குறைகள், இதெல்லாம் வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. நான் PDF வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஓவர்வியூ தான் நம்ம பார்க்க போகிறோம், பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஃபுல் புக்கு உட்காந்து இப்போ வந்து வீடியோ கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஒவ்வொருக்கும் வாக்களிக்கிற வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா, 18 வயசு வந்து வாக்களிக்கும் வயது. உலகிலேயே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா தான் உலகிலேயே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. வாக்களிக்கும் வயசு வந்து 18, இதில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வாக்களிக்கும் போது வந்து இந்த சாதி, சமயம், பால், இனம் இந்த பாகுபாடெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா இந்தியா தான். ஏன்னா இந்தியாவில் மக்களாட்சி வந்து 5 முக்கிய கொள்கைகளோட அடிப்படையில் இயங்குது. இதை பாருங்கள், இந்த 5 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இந்த 5 வந்து நம்மளுக்கு மாற்றி கொடுத்துட்டு அதோட கரெக்டான ஆர்டர் கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. இறையாண்மை, சமதர்மம், இந்த சமதர்மம், அதுக்கப்புறம் மதச்சார்பின்மையை சமய சார்பின்மை அப்படின்னு கொடுப்பாங்க. மதச்சார்பின்மை, அதுக்கப்புறம் மக்களாட்சி, குடியரசு. இந்த அடிப்படையில் தான் நம்மளோட இந்திய மக்களாட்சி வந்து அமைஞ்சிருக்கு ஓகேங்களா. இதுவும் வந்து ரொம்ப முக்கியம். உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்ம இந்தியா தான். ஏன்னா இறையாண்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, சமதர்மத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எந்த சாதி, சமய பாகுபாடும் எதுவும் கிடையாது. மக்களாட்சி நாடாகவும் இருக்குது, குடியரசாகவும் இருக்குது ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, அதுக்கப்புறம் மக்களாட்சி, குடியரசு. 18 வயது நிரம்பிய ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் தேர்தலில் வாக்களிக்கும் உரிமையை பெற்றிருக்காங்க, இதுவும் நமக்கு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ஆயிரத்தி 1912-13 புதுடெல்லியில் உள்ள இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தை யார் வந்து வடிவமைத்த கட்டட கலைஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பிரிட்டிஷ் கட்டட கலைஞர்கள் இவங்க ரெண்டு பேருமே. அதாவது எட்வின் லூட்டியன்ஸும் ஹெர்பர்ட் பேக்கர் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவோட புதுடெல்லியில் இருக்கிற நாடாளுமன்ற கட்டடத்தை வடிவமைச்சிருக்காங்க. எட்வின் லூட்டியன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர், பிரிட்டிஷ் கட்டட கலைஞர்கள். 1912-13 இவங்க வந்து 21 கட்ட தொடங்கி 27 கட்டி முடிச்சிருக்காங்க ஓகேங்களா. இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு, கேட்கலாம். இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டடத்தை வடிவமைச்சவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா, எட்வின் லூட்டியன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர். எட்வின் லூட்டியன்ஸும் ஹெர்பர்ட் பேக்கரும் தான் வடிவமைச்சிருக்காங்க. 21 கட்ட தொடங்கி 27 முடிச்சிருக்காங்க. 1912-13 இந்த கட்டடத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், அதாவது நடுவன் அரசு அப்படின்னாலே உங்களுக்கு எது ஞாபகம் வரணும்னா மத்திய அரசு. அப்போ மத்திய அரசுனா ரெண்டு இருக்கும், நாடாளுமன்றம், மக்களவை, மாநிலங்களவை. அதுக்கப்புறம் மாநில அரசு அப்படின்னா சட்டமன்றம், இது நம்ம மாநில அளவில் இருக்கிறது சட்டமன்றம், மத்தியில் இருக்கிறது நாடாளுமன்றம் ஓகேங்களா. இதில் பாருங்கள், உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னா எதெல்லாம் உள்ளாட்சி அமைப்பு அந்த ஆர்டர் பார்த்துக்கோங்க. ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி. ஊராட்சி, ஊராட்சியை விட கொஞ்சம் அதிகமான மக்கள் தொகை இருக்கிறது நகராட்சி, நகராட்சியை விட அதிகமாக மக்கள் தொகை இருக்கிறது மாநகராட்சி ஓகேங்களா. இப்போ கூட வந்து தேர்தல் நடந்துச்சு இல்லையா, புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி தான் உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க. இந்தியாவில் பொது தேர்தலை யார் நடத்துகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் தான் இந்தியாவில் பொது தேர்தலை நடத்துகிறாங்க. தேசிய அளவில் இந்திய நாடாளுமன்றம், தேசிய அளவில் பார்த்தோன்னா இந்திய நாடாளுமன்றம் இருக்குது. கீழவை, அதை வந்து மக்களவைன்னு சொல்கிறாங்க. இதில் பெரும்பான்மை பெற்ற அதாவது பெரும்பான்மை உறுப்பினர்களோட ஆதரவு யாருக்கு கிடைக்குதோ அவங்கள தான் பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பாங்க. அப்போ குடியரசுத் தலைவரை நியமிக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா,
சாரி, பிரதமரை நியமிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். மக்களவை தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும், நாடாளுமன்ற எலெக்ஷன். அதில் நம்ம எல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவோம், ஓட்டு போட்டு வருவோம். நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோமோ அவங்க எல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரதமருக்கு வந்து ஓட்டு போடுவாங்க. அப்போ பெரும்பான்மை பெற்ற அந்த உறுப்பினர்களை கொண்ட தலைவரை தான் வந்து பிரதம அமைச்சராக என்ன பண்ணுறாங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அப்போ இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, பிரதமரை நியமிக்கிறது குடியரசுத் தலைவர், மக்களவையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரை தான் பிரதமராக குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பாங்க. அடுத்தது நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் அனைவரும் அவங்களோட பதவிக்காலம் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு. 5 ஆண்டு அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியாது. ஏன் அப்படின்னா மக்களவையில் வந்து நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மக்களவை செயல்படும். நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அப்படின்னா மக்களவையை கலைச்சிருவாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன, அப்போ மக்களவையோட பதவிக்காலம் எவ்வளோ அப்படின்னா 5 ஆண்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்படியும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அடுத்தது வந்து மக்களவைக்கு குடியரசுத் தலைவர் எத்தனை ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களை நியமிக்கிறாருன்னு பார்த்திங்கன்னா 2 ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களை மக்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. ஓகேங்களா? இந்த மக்களவை உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு, இந்த 2 பேரை தான் நியமன உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 நியமன உறுப்பினர்களும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாடாளுமன்றத்தில் அந்த எலக்ட்ரோலர் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் வாக்காளர் குழுமம், இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் எல்லாம் நியமிப்பாங்க. அந்த வாக்காளர் குழுமத்தில் இவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா வாக்களிக்க மாட்டாங்க. இந்த நியமன உறுப்பினர்களுக்கு வந்து வாக்களிக்கிற அந்த இது வந்து கிடையாது. ஓகேங்களா? இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது மத்தியிலையாக இருந்தாலும் சரி மாநிலத்தில் இருந்தாலும் சரி நியமன உறுப்பினர்கள் வந்து வாக்கெடுப்பில் பங்கு பெற மாட்டாங்க. அடுத்தது பாருங்கள், நாடாளுமன்றத்தின் 2 அவைகள். இந்த ராஜ்யசபாவை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மேலவை அப்படி இல்லைன்னா மாநிலங்களவை அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்சபாவை கீழவை அப்படி இல்லைன்னா மக்களவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது 2 தான் நாடாளுமன்றத்தோட அவைகள். அடுத்தது பாருங்கள், நாடாளுமன்றத்தின் மேலவையான மாநிலங்களவை உறுப்பினர்களை மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அதாவது மாநிலங்களவையில் இருக்கிற மேலவை உறுப்பினர், நம்ம பார்த்தோம் மக்களவையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் தான் பிரதமர், அவரை நியமிக்கிறது குடியரசுத் தலைவர்னு பார்த்தோம். அதே மாதிரி நாடாளுமன்றத்தோட மேலவையில் மாநிலங்களவை உறுப்பினர் இருப்பாங்க இல்லையா, மாநிலங்களவைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து யார் யாரெல்லாம் நியமிக்கிறா அப்படின்னு பார்த்தோன்னா மாநிலங்களவை உறுப்பினர்களை மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த மாநிலங்களவை அப்படின்னு சொல்லப்படுற, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லப்படுற மேலவையில் என்ன பண்ணுறாங்க, மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருக்கிற அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்கிறாங்க. ஓகேங்களா? மேலும் வந்து மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாங்கன்னா கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை இந்த துறைகள்லாம் வந்து சிறந்த சேவை செஞ்ச 12 பேரை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. நம்ம பார்த்துருப்போம் மக்களவைக்கு எத்தனை பேரை நியமிக்கிறாரு, 2 பேர், அவங்க தான் நியமன உறுப்பினர்கள். அதே மாதிரி மாநிலங்களவைக்கு வந்து 12 பேரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நியமன உறுப்பினர்களாக இருப்பாங்க. இந்த நியமன உறுப்பினர்கள்லாம் வந்து வாக்கெடுப்பில் வந்து பங்கு பெற மாட்டாங்க. அந்த வாக்காளர் குழுமம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த தேர்வு குழுமம், அதில் போயிட்டு இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு நபராக இருந்து வாக்களிக்க மாட்டாங்க நியமன உறுப்பினர்கள். அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், கன்ஃபார்ம் க்வெஸ்சன்ஸ் இந்த ஏரியாவிலேருந்து வருது, நல்லா படிச்சுக்கோங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் மக்களவையின் முதல் பொது தேர்தல் எப்போ நடக்குதுன்னா 1951 அக்டோபர் 25 முதல் பொது தேர்தல் தொடங்குது. நம்ம சுதந்திரம் வாங்கி குடியரசு ஆனதுக்கப்புறம் 1951 அக்டோபர் 25 தான் முதல் பொது தேர்தல் வந்து தொடங்குது. சுதந்திர இந்தியாவில் முதல் பொது தேர்தல் 1951 அக்டோபர் 25 தொடங்குது. இது வந்து 1952 பிப்ரவரி 21 வரைக்கும் பல்வேறு காலகட்டங்களில் இந்த தேர்தல் வந்து நடக்குது. நமக்கு ரொம்ப முக்கியம், 51 தொடங்கி 52 வரைக்கும் தேர்தல் நடக்குது. அந்த இயர் நமக்கு ஞாபகம் வந்துடும், டேட் ஞாபகம் வராது. ஓகேங்களா? அக்டோபர் எண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்டோபர் 25 தொடங்கினது, முடியறது வந்து பிப்ரவரி 21.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்டோபர் மாதமோ பிப்ரவரி மாதமோ தேர்தல் நாளே அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இந்த தேர்தலில் மொத்தம் எத்தனை இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 489 இடங்கள். கொஸ்டின் கேட்பாங்க, முதல் பொது தேர்தலில் எத்தனை இடங்களுக்கு வந்து தேர்தல் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 489 இடங்களில் தேர்தல் நடக்குது. இதில் 364 இடங்களில் வந்து வெற்றி பெற்று இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்சி அமைக்கிறாங்க. நல்லா நோட் பண்ணுங்கள், மொத்தம் 489 இடங்களுக்கு தேர்தல் நடக்குது. அதில் 364 இடங்களை யார் பிடிக்கிறான்னா இந்திய தேசிய காங்கிரஸ். இந்த கவுண்டிங் வந்து கேட்டிருக்காங்க எக்ஸாமில் அதனால் தெளிவாக படிச்சுக்கோங்க. மொத்தம் 489 முதல் பொது தேர்தலில் வெற்றி பெற்றது, 364 இடங்களை பெற்று இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சி அமைக்குது. ஓகேங்களா, சுதந்திர இந்தியாவோட முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர், சுதந்திர இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா, ஏன்னா இதில் அவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது, சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன், ஒன்றும் முடிக்க முடியல. ஓகேங்களா, அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. முக்கியமான லெசன் இது, முக்கியமாக அந்த கவுண்டிங் 489 364 இதெல்லாம் வந்து மறக்கவே கூடாது, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அதே மாதிரி 1951 அக்டோபர் 25, 1952 பிப்ரவரி 21 இதையும் மறக்காதீங்க. அடுத்தது பாருங்கள், முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி இதையும் வந்து கேட்பாங்க, பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் எப்போ நடந்துச்சு? நமக்கு வந்து நம்ம 51 52 படிச்சிருக்கோமேன்னு அப்படின்னு அதை போட்டுருவோம், கவனிக்கணும். அதுதான் இங்கே இங்கே பாருங்கள் கொஸ்டின் என்னன்னு பாருங்கள், 1920 ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது, இதுவே இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல். இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல்னு கேட்டாலும் பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல்னு கேட்டாலும் 1920, ஏன்னா இம்பீரியல் கவுன்சில் அப்படின்னு சொல்லப்படுற மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் இடையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக இந்த தேர்தல் நடந்துச்சு. அப்போ நமக்கு வந்து மாகாணங்களை தான் பிரிச்சிருந்தாங்க, இப்போ இருக்கிற மாதிரி மாநிலம் மத்திய அரசு மாநில அரசுன்றதுக்கு பதிலாக அப்போ மத்திய சட்டசபை மாகாண சட்டசபைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் 1920 நடக்குது, இதுவே இந்திய வரலாற்றோட முதல் பொது தேர்தல். ஓகேங்களா, இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. இதெல்லாம் வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பாட சுருக்கம் மீள் பார்வைன்னு பார்க்கலாம். அரசாங்கம் என்பது ஒரு சமூகத்தை நிர்வகிக்கும் அமைப்பு, அரசாங்கம் ஒரு சமூகத்தை நிர்வகிக்கிற அமைப்பு தான். ஒரு அரசன் அல்லது அரசியால் நடத்தப்படும் ஆட்சி தான் முடியாட்சி. நம்ம பார்த்தோம் இல்லையா முடியாட்சி, என்னென்ன நாடுகள் பார்த்தோம், முடியாட்சி அரசாங்கம் பார்த்தோம் இல்லையா, என்னென்ன நாடுகள் ஞாபகப்படுத்தி பாருங்கள், பூட்டான் ஓமன் கத்தார் இதுதான் வந்து முடியாட்சி. பூட்டான் ஓமன் கத்தாரில் தான் முடியாட்சி அரசாங்கம் இருக்குதுன்னு பார்த்தோம். இதுதான் ஒரு அரசன் அல்லது அரசியால் நடத்தப்படும் ஆட்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா அது முடியாட்சி, பூட்டான் ஓமன் கத்தார். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், இது தெரியும் உங்களுக்கு, வாக்களிக்கும் வயது வந்து 18. அடுத்தது பாருங்கள், புக் பேக் வந்து பார்த்துடலாம் இதோடு சேர்த்து. ஒவ்வொரு லெசனும் நம்ம படிக்கிறோன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் படிங்க, சில டைம் டைரக்ட் க்வெஸ்சன் கூட வந்துடும், அதனால் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஒரு நபரோ அதாவது ஒரு நபரோ அரசரோ அல்லது அரசியோ ஆட்சி செய்யும் முறை, நம்ம தான் இப்போ தான் பார்த்தோம், ஒரு நபர் இல்லை அரசரோ இல்லை அரசியோ ஆட்சி செய்கிறாங்கன்னா அது முடியாட்சி அப்படின்னு பார்த்தோம், பூட்டான் ஓமன் கத்தார்னு பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு நபர் அரசாங்க முறை, அதாவது முழு அதிகாரம் யார் அப்படின்னா முழு அதிகாரமும் தனிநபர் ஆட்சியில் தான் இருக்கும், அப்போ தனிநபர் ஆட்சி. அடுத்தது மூணு பாருங்கள், முன்னாள் சோவியத் யூனியன் டேஷுக்கு எடுத்துக்காட்டு, நம்ம பார்த்தோம் சிறுகுழு ஆட்சி எங்கெங்கே நடக்குதுன்னா முன்னாள் சோவியத் யூனியன், சீனா, அதுக்கப்புறம் வந்து வெனிசுலா, இது மூணும் பார்த்துருப்போம் சிறுகுழு ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா, அதுதான் கொடுத்துருக்காங்க, முன்னாள் சோவியத் யூனியனுக்கு எடுத்துக்காட்டியதுன்னு கேட்டால் சிறு குழு ஆட்சி. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்களா, பொருந்தாத ஒன்று, இந்தியா, அமெரிக்கா ஐக்கிய நாடு, ஃப்ரான்ஸு,
இதெல்லாம் வந்து நம்ம எதில் பார்த்தோம் அப்படின்னு ரிமைண்ட் பண்ணுங்கள். இந்தியா, அமெரிக்கா ஐக்கிய நாடு, ஃப்ரான்ஸு, இதெல்லாம் வந்து இந்தியாவில் என்ன இருக்குது, இதில் பொருந்தாததாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள். வாடிகன் வந்து மத குருமாரர்களின் ஆட்சி நடைபெற ஒரு நகரம் தான் வாட்டிகன். ஃப்ரான்ஸு பலகட்சி முறை, இந்தியாவும் பலகட்சி முறை, அமெரிக்கா ஐக்கிய நாடு வந்து இரு கட்சி முறை இல்லைன்னா அதிபர் அரசாங்கம். இதில் நமக்கு பொருந்தாத ஒன்றா எது இருக்குன்னா வாட்டிகன் தான் வந்து இருக்குது. அப்போ வந்து நமக்கு ஆப்ஷன் வந்து இ. அடுத்தது ஆப்ரஹாம் லிங்கன் டேஷ் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார். இவர் வந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டோட ஜனாதிபதியாக இருந்தவர் தான் ஆப்ரஹாம் லிங்கன், அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அடுத்தது குடவோலை தேர்தல் முறையை பின்பற்றியவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா சோழ அரசர்கள். அடுத்தது பழங்காலத்தில் நேரடி மக்களாட்சி முறை பின்பற்றப்பட்ட நாடு. பழங்காலத்தில் நேரடி மக்களாட்சி எங்கே இருந்துச்சுன்னா பண்டைய ஏத்தேன் நகர அரசுகள், அதுக்கப்புறம் வந்து சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, நேரடி மக்களாட்சி பண்டைய ஏத்தேன் நகர அரசுலேயும் சுவிட்சர்லாந்துலேயும் தான் நேரடி மக்களாட்சி இருந்ததுன்னு பார்த்தோம். இதுக்கு தான் அது எல்லாத்தையும் சொன்னது, அந்த எக்ஸாம்பிளில் தான் கொஸ்டினாக கேட்குறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்க்கலாம். எந்த மொழியிலிருந்து டெமோக்ரஸி அப்படின்ற வார்த்தை பெறப்பட்டது? டெமோஸ் மற்றும் கிரிட்டியா அப்படின்ற கிரேக்க மொழியிலிருந்து தான் டெமோக்ரஸி அப்படின்ற வார்த்தை பெறப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம். டெமோஸ்னா மக்கள், கிரைசி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், அதிகாரம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. நல்லா ஞாபகப்படுத்துங்க, மறந்துடாதீங்க. டெமோஸ்னா மக்கள், கிரிசியா அப்படின்னா கிரைசினா அதிகாரம். அடுத்தது பாருங்கள், மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள். மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம் தான் இறுதி அதிகாரம் பெற்ற அமைப்பு. ஓகேங்களா, சட்டம் இயற்றும் அமைப்பாக நாடாளுமன்றம் தான் இருக்கும். ஓகேங்களா, அமைச்சரவை, மக்கள், குடியரசுத் தலைவர் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க, நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றது நாடாளுமன்றம். ஓகேங்களா, எந்த ஒரு முடிவும் அங்கே தான் ஃபைனலைஸ் ஆகும். கீழ்கண்ட எந்த ஒரு நாடானது அதிபர் அரசாங்க முறையினை ஏற்றுக்கொண்டது? அதிபர் அரசாங்க முறை எங்கே இருக்குது? அமெரிக்கா ஐக்கிய நாடுகளில் தான் அதிபர் அரசாங்க முறை இருக்குது. உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு நம்ம படிச்சிருப்போம், இந்தியா தான் உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கூற்று காரணம், நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் இருக்குது, சரிதானே? அடுத்தது காரணம் பாருங்கள், மக்கள் நேரடியாக முடிவெடுப்பதில் பங்கு பெறுகின்றனர். நேரடி மக்களாட்சியில் மக்கள் நேரடியாக முடிவெடுக்கிறதுல பங்கு பெறுவாங்க. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது ஆர் ஏவை விளக்குகிறது. ஓகேங்களா, ஆர் கூற்று காரணம், எப்பயுமே கூற்றை விளக்குற மாதிரி தான் காரணம் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதை நம்ம சரியாக தவறான்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது க்வெஸ்சன் பாருங்கள், இந்தியாவில் நாடாளுமன்ற அரசாங்க முறை பின்பற்றப்படுது. இந்த நாடாளுமன்ற அரசாங்க முறை எங்கேருந்து எடுத்தாங்க, இங்கிலாந்தில். இந்திய நாடாளுமன்றம் இரு சபைகளை உள்ளடக்கியது. ஒன்று வந்து என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்களவை, இன்னொன்று வந்து மாநிலங்களவை. இப்போ ரெண்டுமே கரெக்டு, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் ஏவை விளக்குகிறது. ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். ஓகேங்களா, அடுத்தது வாக்குரிமையின் பொருள். வாக்குரிமையின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாக்களிக்கும் உரிமை தான் வாக்குரிமையின் பொருள். அடுத்த க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம், அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது என்ன வகையான சமத்துவம்? அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குறது எந்த சமத்துவம்? பொருளாதார சமத்துவமா, அரசியல் சமத்துவமா, சட்ட சமத்துவமா? அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குறது சமூக சமத்துவம். ஓகேங்களா, அடுத்தது பிரதமரை நியமிப்பவர் அல்லது நியமிப்பவை நியமிப்பது. பிரதமரை யார் நியமிக்கிறான்? குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. மக்களவையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியோட தலைவரை பிரதமராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கலை இலக்கியம் சமூக சேவையில் சிறந்தவங்கள மேலவைக்கு 12 பேரையும் கீழவைக்கு 2 ஆங்கிலோ இந்தியனையும் நியமிக்கிறாரு. அதெல்லாம் மறந்துடாதீங்க. குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள்
ராஜ்யசபைக்கு 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவையில் சிறந்தவங்களை. அடுத்தது பாருங்கள், இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் பொது தேர்தல் எப்பொழுது நடைபெற்றது? கொஸ்டின் பாருங்கள், சுதந்திரத்திற்கு பிறகு முதல் பொது தேர்தல் 1951 தொடங்கி 52 வரைக்கும் நடந்திருக்கும். அக்டோபர் 25 டு பிப்ரவரி 21, இதெல்லாம் மறந்துடாதீங்க. அடுத்து வந்து பார்க்கலாம், இந்திய அரசியலமைப்பு இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. இந்திய அரசியலமைப்பை இறுதியாக எப்போ ஏற்றுக்கிறாங்க? 1949 நவம்பர் 26. மறக்கவே கூடாது, கன்ஃபார்ம் கொஸ்டின் இது. இரண்டு வகையான மக்களாட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நேரடி மக்களாட்சி, இன்னொன்று மறைமுக மக்களாட்சி. சொல்லும் போதே எழுதிக்கோங்க, என்னால் வந்து கரெக்டாக எழுத முடியல. அடுத்தது நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு. நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பண்டைய கிரேக்க நகர அரசுகள், சுவிட்சர்லாந்து, இது ரெண்டும் தான் நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு. பண்டைய கிரேக்க அரசு, அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து, எழுதிக்கோங்க. தேர்டுக்கு வந்து பண்டைய கிரேக்க அரசு, சுவிட்சர்லாந்து. இந்தியா டேஷ் மக்களாட்சி முறையினை கொண்டுள்ள நாடாகும். இந்தியா வந்து மறைமுக மக்களாட்சியை கொண்டுள்ள நாடு. அதாவது மறைமுக மக்களாட்சினா பிரதிநிதித்துவ மக்களாட்சி, அதை தான் மறைமுக மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர், சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு தான் சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமர். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதல் பொது தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு 1920. அப்படி இல்லைன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் அப்படின்னு கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தை வடிவமைத்தவர்கள், ரெண்டு பேர் நம்ம பார்த்தோம் இல்லையா, பிரிட்டிஷ் கட்டடக்கலை வடிவமைப்பாளர்னு பார்த்தோம், எட்வின் லூட்டியன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர் அப்படின்ட்டு ரெண்டு பேர் தான் இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தை 1912-13 வடிவமைச்சு 21-27 வரைக்கும் கட்டியிருப்பாங்க. அதாவது எட்வின் லூட்டியன்ஸ். எட்வின் லூட்டியன்ஸ், அதுக்கப்புறம் ஹெர்பர்ட் பேக்கர். ஹெர்பர்ட் பேக்கர் நோட் பண்ணிக்கோங்க. எட்வின் லூட்டியன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர் தான் புதுடெல்லியில் இருக்கிற இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தை வடிவமைத்த பிரிட்டிஷ் கட்டட கலைஞர்கள். அடுத்தது பாருங்கள், தனிநபர் ஆட்சி. தனிநபர் ஆட்சி எங்கேன்னு பார்த்தோம், வடகொரியா, சவுதி அரேபியா தான் தனிநபர் ஆட்சின்னு பார்த்தோம். அடுத்தது வாக்குரிமை, வயது வந்து 18. சாணக்கியர் வந்து அர்த்த சாஸ்திரம். இந்த நூல், இந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அது வந்து இப்போ இருக்கிற எடிஷனில் இருக்காங்களா எடுத்துட்டாங்களானே தெரில, ஆனால் இது என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சாணக்கியர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற நூலை எழுதியிருக்காங்க. அந்த நூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உள்ளாட்சி அமைப்போட அடிப்படை அழகு எது அப்படின்னு பார்த்தினா, சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் அப்படின்றது பண்டைய காலத்திலேயே இருந்துச்சு அப்படின்றது தான் அர்த்த சாஸ்திரத்தில் சாணக்கியர் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா, உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை அழகாக சுயாட்சி பெற்ற கிராமங்கள் வந்து பண்டைய காலத்திலே இருந்தது தான் சாணக்கியர் தன்னோட அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற நூலில் குறிப்பிட்டிருப்பார். மத குருமாரர்களின் ஆட்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டிகன் நகரம். ஓகேங்களா, பொறுத்துக்க ரொம்ப முக்கியம், புக் பேக்லேருந்து கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்கான PDF வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.